சுத்தன்திலிருந்த வாசகம் அதிகாரம் எட்டு பதினொன்றிலிருந்து இறை வார்த்தைகள் விதை விதைப்பவன் ஓமையின் பொருள் இதுவே விதை இறை வார்த்தை வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறைக்கும் அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அழகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகின்றது பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும்போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறைக்கும் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் சிறிது காலமே வார்த்தையை நம்புவார்கள் சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டுவிடுவார்கள் முட்செடிகளுக்குள் விழுந்த விதையில் வார்த்தையை கேட்டும் கவலை செல்வம் வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் வளர்ந்திருக்கிறவர்களை குறிக்கும் என்றார் கேதே கிரீஸ்தோவின் கிரீஸ்தோபி புகழ் உலக இன்பத்தில் பற்றற்றவளான புனித அல்பன் செம்மாளின் பாதுகாவலில் வாழ்கின்ற புனித அல்பன் செம்மாளின் பக்தர்களே அன்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிறந்து தனது முப்பது முப்பத்தி ஆறாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முத்தி பேறு பெற்றவர் என்ற பட்டத்தை பெற்று இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு புனிதராக உயர்நிலை திருநிலைப்படுத்தப்பட்டவர் புனித அல்பொன்ஸ் அம்மாள் அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு பொன்னான நாள் இந்திய மக்களுக்கு திருத்தந்தை பதினாறாம் பெனடிக் ரோமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதன்மை அப்போசர்களாகிய புனித பேதுரு புனித பவுல் மற்றும் என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மூவர் இறைவனின் மகிமைக்காகவும் கத்தோலிக்க விசுவாசத்தின் மேன்மைக்காகவும் கிறிஸ்தவ வாழ்வின் வளர்ச்சிக்காகவும் முத்தி பெற்ற அல்பன்சாவை புனிதராக அறிவித்து அகில உலக கத்தோலிக்க திருச்சபையின் புனிதர்கள் கூட்டத்தில் சேர்த்து உலகம் முழுவதும் பக்தியுடன் வணக்கம் செலுத்த வேண்டும் வேண்டுமென்று இதனால் ஆணையிடுகிறேன் என்று புனிதப்பட்ட ஆணையை பிரகடனம் செய்தார் அன்றைய திருத்தந்தை பதினாறாம் பெனடிக் இறைவனுடைய மகிமைக்காகவும் கத்தோலிக்க விசுவாசத்தின் மேன்மைக்காகவும் கிறிஸ்தவ வாழ்வின் வளர்ச்சிக்காகவும் அவரை புரிதநிலைக்கு உயர்த்துவதாக திருத்தந்தை குறிப்பிட்டார்கள் அன்புக்குரியவர்களே அந்த நாள் இந்தியாவை தலை நிமிர்ந்து வைக்க வை வைத்த ஒரு நாள் நாசிரே தூரிலிருந்து நல்லது எதுவும் வதக்கூடுமோ என்று இயேசுநாதர் நாசிரேத்தூரில் வந்திருக்கிறார் என்று சொன்னவுடனே எல்லாரும் அதிர்ச்சி அடைந்தார்களே அதே போலத்தான் இந்தியாவை மிக ஏளனமாக பகர்த்து கொண்டிருந்தவர்கள் மேற்கத்திய நாட்டு மக்கள் இந்தியாவிலிருந்து புனிதர்கள் உருவாக முடியுமா என்று ஏளனமாக அவமானமாக கருதி கொண்டிருந்த காலகட்டத்திலேதான் திருத்தந்தை இந்த பிரகடனத்தை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அறிவித்தார் எல்லா மக்களும் மேற்கத்திய நாட்டு மக்களெல்லாம் வாயடைத்து நின்றார்கள் நாசரே இருந்து நல்லது வரக்கூடுமோ என்று கேட்டவர்களுக்கு அங்கே நல்லது வந்தது போல இந்தியாவிலிருந்தும் புனிதர்கள் உருவாவார்களோ என்று கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அது இருந்தது இந்தியாவை தலை செய்தது இந்திய குடிமகள் ஒருவர் புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்று இந்தியா தலை நாள் அந்த நாள் அன்புக்குரியவர்களை அந்த புனிதப்பட்ட நிகழ்ச்சியை அந்த மகிழ்ச்சியை எல்லாரும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக நாகர்கோவிலே இந்த இடத்திலே மாபெரும் ஒரு கொண்டாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது நவம்பர் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு குமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கத்தோலிக்க மறை மாவட்டங்களும் இணைந்து தக்கலை மார்த்தாண்டம் கோட்டாறு மறை மாவட்டங்கள் இணைந்து இந்த மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும் என்று மிக மாபெரும் ஒரு பெரிய ஒரு விழாவை இந்த இடத்திலே அமைத்திருந்தது இந்தியாவில் உள்ள தமிழகத்தில் உள்ள பேராயர்கள் ஆயர்கள் குருக்கள் துறவியர்கள் மக்கள் அனைவரும் திரண்டு இந்த விழாகத்திலே வந்திருந்தார்கள் அந்த நேரத்திலே விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அன்றைய மதுரை பேராயர் பீட்டர் பெர்னாண்டோ அவர்கள் மத்தியிலே மேடையிலே எழுந்து நின்று ஒரு பிரகடனத்தை வாசித்தார்கள் என்ன பிரகடனம் என்றால் புனித அல்பொன்சாவை மக்கள் வணங்குவதற்கும் அவளது பரிந்துரையால் இரு அருளை பெறுவதற்கும் இன்றிலிருந்து நாகர்கோவில் புனித அல்பொன்சா ஆலயத்தை திருத்தலமாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறேன் என்று ஆயர் பீட்டர் பெர்னாண்டோ அவர்கள் இந்த இடத்தை இந்த ஆலயத்தை அல்பன் சம்மாளுடைய ஒரு திருத்தலைமாக அவர் உயர்த்தினார் குமரி மாவட்டத்தில் இருக்கின்ற திருப்பரப்பு அருவியை குமரியின் குற்றாலம் என்று அழைப்பது போல நாகர்கோவிலில் உள்ள இந்த அல்பொன்சம்மாள் திருத்தலத்தை குமரியின் பரணஞானம் என்று புகழ்கின்ற அளவுக்கு சிறப்புமிக்க ஒரு திருத்தலமாக அமைந்திருப்பதுதான் அல்பொன்சம்மாள் திருத்தலம் இத்திருத்தலம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இத்திருத்தலத்தை தரிசித்து இத்திருத்தலத்திலேயே நடைபெறுகின்ற வழிபாட்டிலே பங்கெடுத்து இத்திருத்தலத்தில் நடைபெறுகின்ற விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அல்பொன்சம்மாளுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு முதலாவதாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இத்திருத்தலத்தில் நடைபெறுகின்ற இவ்வாண் நிறவுகின்ற திருவிழாவிலே முதல் நாள் திருவிழாவிலே தாயன்பு மிக்கவள் புனித அன்பொன்சாள் என்று சிந்தித்தோம் இரண்டாவது நாளிலே அல்லல் படுவோருக்கு ஆறுதல் அளிப்பவர் புனித அற்போன்சம்மாள் என்று தியானித்தோம் மூன்றாவது இன்று உலக இன்பத்தில் பற்று அற்றவள் என்பதை பற்றி தியானிப்பதற்காக சிந்திப்பதற்காக நாம் இந்த இடத்திலே குழுமி வந்திருக்கின்றோம் உலக இன்பத்தில் பற்றற்றவள் புனித அல்போன் சம்மாள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உலக இன்பத்தில் பற்றற்றவள் அல்பொன்சம்மாள் என்ற வார்த்தை முதல் முதலாவதாக எப்போது சொல்லப்பட்டது எங்கே சொல்லப்பட்டது என்று பார்த்தோம் என்றால் ஒரு புனிதமான நிகழ்விலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி மரணமான சகோதரி அல்பன் சமாளை அடக்கம் செய்வதற்காக மக்கள் கூடியிருக்கின்றார்கள் அடக்கச்சடங்கு நடைபெறுகின்றது அடக்கச்சடங்கிலே ஆற்றுவதற்காக ஒரு குருவானரிடம் கேட்கப்பட்டது அவர்தான் ஃபாதர் ரொமாலுஸ் என்று சொல்லப்படுகின்றவர் பொது ரொமாலுஸ் அடக்கச் சடங்கு திருப்பலியிலே மறைவு உரையாற்றுவதற்காக வந்தார் மறைவுரை ஆற்ற வந்த அவர் மக்கள் கூட்டத்தை பார்த்து அவர் கொஞ்சம் சோர்ந்து போனார் ஒரு அருள் சகோதரி இளம் வயதிலேயே முப்பத்தி ஆறு வயதிலேயே பற்றற்ற வாழ்ந்த வாழ்வு வாழ்ந்த ஒரு சகோதரியுடைய மரணத்திற்கு பெரிய கூட்டம் ஒன்றும் இல்லை நிறைய குருக்கள் வருவார்கள் எதிர்பார்த்தார்கள் நிறைய கன்னியர்கள் வருவார்கள் எதிர்பார்த்தார்கள் நிறைய மக்கள் வருவார்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் கூட்டம் கொஞ்சமாகவே இருந்தது அந்த நேரத்திலே தந்தை ரொமாலுஸ் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு கன்னிகையை நாம் இன்று நல்லடக்கம் செய்கின்றோம் இந்த இடத்திலே வந்திருக்கின்ற மக்கள் கொஞ்ச மக்கள்தான் ஆனால் ஒரு நாள் மிக அண்மையிலே ஒரு நாள் வரும் அன்று இந்த இடத்திலே திருச்சபையில் உள்ள கருநாள்மார்கள் திருச்சபையில் உள்ள பேராயர்கள் ஆயர்கள் குருக்கள் துறவிகள் பொதுநிலையினர் இறை மக்கள் எல்லாரும் இங்கே லட்சக்கணக்காக வந்து கூடுவார்கள் ஒரு நாள் ஏனென்றால் இதோ இங்கு நாம் அடக்கம் செய்ய போகின்ற இந்த அருள் சகோதரி அல்போன்சம்மாள் உலக இன்பத்தில் பற்றற்றவள் என்று சொல்லி அங்கேதான் முதல் முறையாக அல்போன்சம்மாள் உலக இன்பத்தில் பற்றற்றவள் என்ற வார்த்தை உச்சரிக்கப்பட்டது என்று சொல்லி சொல்லுகின்றார் உலக இன்பத்தில் பச்சற்ற அல்போன்சம்மாள் மிக விரைவில் ஒரு புனிதராக அவள் பிரகனப்படுத்தப்படுவாள் என் வார்த்தையை அவர் உச்சரித்தார் அன்புக்குரியவர்களே தந்தையொம தூய் ஆவியால் தூண்டப்பட்டு சொன்ன வார்த்தைகள் எவ்வாறு தேவ அன்னையை பார்த்தவுடனே எலிசபெத் தூய் ஆவியால் தூண்டப்பட்டு பெண்களுக்குள் பேர் பெற்றவில்லை என்று வாழ்த்தினாளோ அதே போல தூய் ஆவியால் தூண்டப்பட்டு இந்த வார்த்தைகளை சொன்னார் உலக இன்பத்தில் பற்றற்ற அல்பொன்சால் ஒரு நாள் புனிதையாக உயர்த்தப்படுவார் என்ற வார்த்தைகளை அந்த மறை பயன்படுத்தினார் அன்புக்குரியவர்களே ஏன் தந்தை ரொமாலுஸ் அவர்கள் உலக இன்பத்தில் பற்றற்ற அல்பொன்சால் ஒரு புனிதையாக உயர்த்தப்படுவாள் என்று சொன்னார் ஏனென்றால் அவருக்கு வரலாற்று பின்னணி தெரியும் வரலாற்று பின்னணியிலே யார் யாரெல்லாம் திருச்சபையிலே உலக இன்பத்தில் பற்றற்றவர்களாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாருமே புனிதர்களாக உயர்த்தப்பட்டார்கள் எத்தனையோ உதாரணங்கள் நமக்கு தெரியும் புனிதர்களுடைய வரலாறுகள் நாம் நிறைய படித்திருக்கின்றோம் புனித ஞான அலோசியஸ் தெரியும் அலோசியஸ் இளம் வயதிலேயே துறவரத்தை அணுக வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் தன்னுடைய தந்தை இடத்திலேயே சொல்லுகின்றார் அப்பா நான் ஒரு பத்திட்ட வாழ்வு வாழ விரும்புகின்றேன் துறவரத்திலே சேர விரும்புகின்றேன் எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று ஆனால் அது தந்தை தடுத்தார் இல்லை இல்லை நீ இந்த உலக இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்னென்ன இன்பங்கள் எல்லாம் இருக்கிறது தெரியுமா இதோ பார் உன்னால் உன்னுடைய இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் பார் பறந்து கிடக்கின்ற சொத்துக்கள் தோட்டங்கள் நிலபுலன்கள் இவற்றையெல்லாம் பார் இடது பக்கமும் வலது பக்கமும் கண்ணு கெட்டாத தூரத்திற்கு விரிந்து பறந்து கிடக்கின்றன நம்முடைய சொத்துக்கள் இவையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டும் இதெல்லாம் நான் உனக்காக சேர்த்து வைத்திருக்கின்றேன் என்று அலோசிய சொல்லுவார் அப்பா இவ்வளவுதானா ஓ தந்தைக்கு மகிழ்ச்சி ஓ மகன் இன்னும் அதிகமாக கேட்கிறான் என்று இதோ பார் உன் பக்கத்தில் இருக்கின்ற குதித்து வைத்திருக்கிறேனைய பொன் நகைகள் வயிறு நகைகள் முத்துக்கள் மிளையீர்ந்த முத்துக்கள் கோடான கோடி மதிப்புள்ள பொருட்கள் இவையெல்லாம் உனக்காக சேர்த்து வைத்திருக்கின்றேன் இதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னபோது அலோஷியஸ் மீண்டும் கேட்பார் அப்பா இவ்வளவுதானா தந்தைக்கு ரொம்ப மகிழ்ச்சி மகன் மாறிவிட்டான் இன்னும் நிறைய அவன் கேட்கிறான் இது போதாது மகனே மகனே இல்லை இல்லை பின்னாலே பார் ஆயிரக்கணக்கான இளம் பெண்கள் வரிசையாக நிற்கிறார்கள் இவர்களெல்லாம் உனக்காக நான் வைத்திருக்கிறேன் உலக இன்பத்தை நீ அனுபவிக்க வேண்டும் அப்போதும் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு ஞான யார் கேட்பார் அப்பா இவ்வளவுதானா தந்தை சொல்லுவார் மகனே உலக இன்பத்தை அனுபவிப்பதற்கு இதெல்லாம் போதாதா உனக்கு இன்னும் என்னென்ன வேணுமோ எல்லாம் கேள் உனக்கு தான் செய்யிறேன் என்று புறவரத்திற்கு போய்விடாதே என்று அப்போது மகன் சொல்லுவார் அப்பா சரி எனக்காக இந்த உலகத்திலே இவ்வளவு செல்வத்தை இவ்வளவு பொருட்களை இவ்வளவு பொன் நகைகளை இவ்வளவு பெண்களை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கின்றீரே விண்ணகத்திலே எனக்கு என்ன சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் விண்ணகத்திலே நீங்கள் ஏதாவது சேர்த்து வைத்திருந்தால் சொல்லுங்கள் அது மட்டும் எனக்கு போதும் அன்புக்குரியவர்களை விண்ணகத்திலே அவர் எதுவுமே சேர்த்து வைக்கவில்லை தன்னுடைய மகனுக்காக மனம் மாறியவர் தான் அவருடைய சொன்னார் மகனே உன் விருப்பப்படி நீ பற்றற்றவனாகவே வாழ்ந்துவிடு என்று துறவர மடத்திலே அவனை சேர்த்தார் அன்புக்குரியவர்களே இதை ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த பற்றற்றவர்கள் உலக பற்றற்றவர்கள் உலக இன்பத்தில் பற்றற்றவர்கள் புனிதர்களாக உயர்த்தப்பட்டார்கள் அலோசியஸ் அவர் ரொம்ப வாழவில்லை ஒரு மாணவராக இருக்கின்ற போதே இறந்து போனார் என்றாலும் பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்ததினால் அவர் ஒரு புனிதராக உயர்த்தப்பட்டார் இன்னும் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் புனிதர் ரோக் புனித ஆரோக்கியநாதர் என்று நாம் ஆரோக்கியநாதர் நிறைய செல்வம் இருந்தது அவருடைய ஆசை எல்லாம் உலகத்தை எல்லாம் சுற்றி பார்க்க வேண்டும் எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் போக வேண்டும் நாடு நாடாக சுற்றுலா சென்று அனுபவிக்க வேண்டும் உலக இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினார் எனவே எல்லா சொத்துக்களையும் விற்று எல்லாவற்றையும் பணம் வைத்து பணம் பணமாக ஆக்கிக்கொண்டு கொண்டு தன்னுடைய உல்லாச பயணத்தை ஆரம்பிக்கின்றார் அப்படி ஆரம்பிக்கின்ற போது இத்தாலிக்கு வருகின்ற போது அங்கே கொள்ளை நோயினால் அவதிப்படுகின்ற மக்களை பார்க்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் நூறு ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து மடிந்து போய் கொண்டே இருக்கின்றார்கள் அதையெல்லாம் பார்க்கின்றார் மடிந்து போவதை தன்னுடைய கண்களால் பார்க்கின்றார் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாமல் தவிப்பதை பார்க்கின்றார் ஒருவேளை உதவி செய்தால் இவர்கள் பிழைப்பார்கள் என்று நம்புகின்றார் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளுகின்றார் உல்லாச பயணம் செல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன் நிறைய பணம் வைத்திருக்கிறேன் இந்த மக்களுடைய துயரை நான் துடைக்க வேண்டும் இந்த பயணம் முக்கியமல்ல இந்த உல்லாசம் முக்கியமல்ல இந்த உலக இன்பம் எனக்கு முக்கியமல்ல இந்த மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு உல்லாச பயணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த பணத்தை எல்லாம் அந்த ஏழெளிய மக்களுக்கு கொள்ளனையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாவற்றையும் வாரி கொடுத்து உதவி செய்து அவர் ஒரு ஏழையாக மாறுகின்றார் ஆண்டியாக மாறுகின்றார் அந்த மக்களோடு பணியாற்றுகின்றார் அவரையும் அந்த நோய் பற்றிக் கொள்கின்றது அவரை தூக்கி போடுகின்றார்கள் சாக்கடையில் போடுகின்றார்கள் காட்டில் வீசுகின்றார்கள் அவ்வளவு தூரம் அவர் துன்பப்பட்டார் கஷ்டப்பட்டார் உலக இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று புறப்பட்டவர் உலக இன்பத்தில் பற்றற்றவராக அவர் மரமாற்றம் வருகின்றார் அவர் இன்று கொள்ளை நோய்களுக்கு பாதுகாவலாக ஒரு புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கின்றார் இதுவும் ஏன் சொல்கிறேன் என்றால் வரலாற்று பின்னணியிலே யார் யாரெல்லாம் உலக இன்பத்தில் பற்றவர்களாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாருமே புரிதலாக உயர்த்தப்பட்டார்கள் ஏன் கோட்டாறு மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலர் உலக இன்பத்திலே வாழ வேண்டும் என்று நினைத்தவர் புகழின் உச்சிக்கு போக வேண்டும் என்று நினைத்தவர் ஆனால் ஒரு காலகட்டத்திலே நீ எல்லா இன்பத்தை அனுபவித்தாலும் உன் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் என்ற வார்த்தையினால் குத்தப்பட்டவராக உலக பற்றற்றவராக வாழத் தொடங்கினார் உலக சவேரியாரும் புனிதராக உயர்த்தப்பட்டார் இப்படி வரலாற்று பின்னணியிலே பார்க்கின்ற போது யார் யாரெல்லாம் உலக இன்பத்தில் பற்றற்றவராக இருந்தார்களோ அவர்களெல்லாம் தூயவர்களாக புனிதர்களாக உயர்த்தப்பட்டார்கள் அந்த பின்னணியிலே தான் தந்தை அவர்கள் அடக்கச் சடங்கிலே உரையாற்றுகின்ற சொல்லுகின்றார் இவர் உலக இன்பத்தில் பற்றற்றவள் எனவே ஒரு நாள் இவர் புனிதராக உயர்த்தப்படுவார் என்று ஆம் அன்புக்குரியவர்களே அன்று சொன்ன வார்த்தை பலித்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவர் புனிதராக உயர்த்தப்பட்டாள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே புனித அல்பன்சம்மாள் உலக பற்றற்றவள் என்று சொல்வதற்கு காரணம் என்ன அல்பன்சம்மாளை உலகப் பெற்றவர் என்று நாம் சொல்லுகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு துறவர சபையிலே சேர்ந்து நொவிசியேட்டிலே அவள் படித்துக் கொண்டிருக்கின்றாள் அப்போது அங்குள்ள ஸ்பிரிச்சுவல் டைரக்டர் அவர்கள் லூயிஸ் அவர்களுக்கு அவள் கடிதம் எழுகின்ற போது ஒரு கடிதத்தில் எழுதுகின்றாள் நான் இந்த உலகத்தில் மிகவும் இனிமையான ஒன்றை கண்டுபிடித்து விட்டேன் மிகவும் இனிமையான ஒன்றை கண்டுபிடித்து விட்டேன் இந்த உலகத்தில் மிக இனிமையான ஒன்றை நான் கண்டுபிடித்து விட்டேன் அது மட்டும் எனக்கு போதும் அந்த இனிமை அந்த இன்பம் எனக்கு வேண்டும் என்று கடிதத்தில் எழுதி சொல்லுகின்றார் Jesus is more sweeter than the sweetest ஸ்வீட் இன் திஸ் வேர்ல்டு இந்த உலகத்திலே இனிமை மிகு இனிப்பு இனிமை sweetest ஸ்வீட் அதைவிட பெரிய இனிமை வாய்ந்தது இன்பம் தருவது யார் என்றால் இயேசு கிறிஸ்து இயேசுதான் மிக இனிமையானவர் இந்த இனிப்பு இந்த இன்பம் இன்பம் எனக்கு போதும் வேறு எந்த உலக இன்பமும் எனக்கு வேண்டாம் என்று படித்துக் கொண்டிருக்கின்ற போதே தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் டைரக்டர் ஃபாதர் லூயிஸ் அவர்களுக்கு அவர்கள் எழுதுகின்ற கடிதத்திலே நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த உலக இன்பத்தை அந்த காலத்திலேயே தொடக்கத்திலேயே அவள் மாணவராக படித்து கொண்ட போதே உருவானதை நாம் பார்க்க முடிகின்றது இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே அன்னக்குட்டி என்று அனைவராலும் செல்லமாக அழைக்கப்பட்ட புனித அல்போன்சால் மிக அழகான ஒரு இளம் பெண் மிக அழகான ஒரு பெண் வறுமையில் வாழ்ந்தாலும் சிறு வயதிலேயே பிறந்த ரெண்டு மூன்று மாதத்திலே தாயை இழந்தாலும் அவள் மிக அழகாக வளர்க்கப்பட்டாள் அழகான ஒரு பெண்மணியாக இருந்தாள் அவருடைய அழகை பார்த்து பல செல்வந்தர்கள் அல்பொன்சாவை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள் தாயில்லாத பிள்ளையாக வளர்த்த வளர்ந்து வந்ததால் அவளை வளர்த்து வந்த அவளுடைய உடார் உறவர்கள் தாத்தா பாட்டி பெரியம்மா அவர்கள் எல்லாரும் எப்படியாவது அவளை நல்ல ஒரு பெரிய செல்வந்தருக்கு நாம் திருமணம் செய்து கொடுத்து அவள் இந்த உலகத்திலே இன்பமாக வாழ வேண்டும் என்று விரும்பினார்கள் எனவே என்னுடைய அழகை பார்த்து பல செல்வந்தர்கள் போட்டி போட்டி கொண்டு வந்து திருமணம் செய்தற்காக வந்தார்கள் இதை பற்றி அவரை வளர்த்தவர்கள் அவருடைய உடார் உறவினர்கள் அல்போன்ஸ் அவர்கள் கேட்கின்றார்கள் உன்னை திருமணம் செய்வதற்காக நிறைய பேர் வருகின்றார்கள் எல்லாம் செல்வந்தர்கள் செல்வந்தர் ஒருவரை நீ மணந்தால் அவருடைய பொசேஷன் சொத்தெல்லாம் உனக்கு தான் வரும் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியோடு வாழலாம் நீ செல்வந்தர் ஒருவரை மணந்தால் அவருடைய சொத்தெல்லாம் உனக்குத்தான் வரும் நீ இந்த உலகத்திலே இன்பமாக மகிழ்ச்சியாக உல்லாசமாக வாழலாம் சிறு பிள்ளைகளை நீ வறுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன் அழகின் நிமித்தம் உன்னை செல்வந்தர்கள் திருமணம் செய்ய வருகின்றார்கள் எனவே நீ அவர்களை திருமணம் செய்து கொண்டால் அவருடைய சொத்தெல்லாம் உனக்குத்தான் வரும் என்று சொல்லுகின்றார்கள் அப்போது அந்த அல்பொன்சாள் அதெல்லாம் பார்த்துவிட்டு அப்படியா நான் ஒருவரை திருமணம் செய்தால் அவருடைய உடைமைகளெல்லாம் அவருடைய பொசன்ஸ் எல்லாம் எனக்கு வருமா அப்படி அவள் கேட்டுக்கொள்கின்றாள் அன்புக்குரியவர்களை அல்பொன்சம்மாளளுடைய உயிர் தோழி யார் என்று அப்படி வரலாற்றை படித்த உங்கள் அனைவருக்குமே தெரியும் ஒரு இந்து பெண் லட்சுமிக்குட்டி என்பவள் இந்த லட்சுமிக்குட்டி ஒன்றிலிருந்து மூன்றாம் வகுப்பு வரை அல்பொன்சம்மாளோடு சேர்ந்து படித்தவள் அவள் இறக்குற வரையிலும் உயிர் தோழியாக இருந்தவள் அல்போன்ஸ் அம்மாளுக்கு புனித பட்டம் கொடுக்கின்ற போதும் அவள் உயிரோடு இருந்தாள் ஒன்று ஒன்று ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தான் லட்சுமிக்குட்டி இறந்தார்கள் அந்த குட்டி இடத்திலே நெருக்கமாக அவள் பழகுவவள் தன்னுடைய தோழி லட்சுமி குட்டியை பார்த்து சொல்லுகின்றாள் என்னுடைய வளர்த்த அம்மா என்னை திருமணம் செய்து கொள்ள நினைக்கின்றார்கள் பெரிய செல்வந்தருக்கு திருமணம் செய்து கொடுத்தால் அவருடைய சொத்துக்கள் அவருடைய உடைமைகள் எல்லாம் எனக்கு வரும் என்று சொல்லுகின்றார்கள் ஆம் நான் அதை விரும்புகின்றேன் ஒருவரை திருமணம் செய்ய போகின்றேன் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் எனக்கு வர வேண்டும் என்று சொன்னார் அன்னக்குட்டிக்கு ரொம்ப மக லட்சுமி குட்டிக்கு ரொம்ப மகிழ்ச்சி தன்னுடைய தோழி அன்னக்குட்டி நல்ல ஒரு திருமணத்தை செய்ததை கொத்துக்கொண்டாள் என்று அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி தொடர்ந்து சொல்லுகின்றாள் அன்னக்குட்டி லட்சுமி குட்டி நான் திருமணம் செய்து கொள்ள போவது யார் தெரியுமா அவனுக்கு நான் திருமணம் செய்து கொள்வது ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவை நான் திருமணம் செய்து கொண்டால் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் என்னுடையதாகும் ஏசு கிறிஸ்துடைய சொத்துக்கள் என்ன சஃபரிங் 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 துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய சொத்து செல்வந்தரை திருமணம் அடைந்து கொண்டால் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் என்னதாகும் என்றால் செல்வந்தராக இயேசு கிறிஸ்துவை நான் திருமணம் செய்து கொண்டால் என்னுடைய வாழ்க்கையை நான் அவருக்கு அர்ப்பணித்தால் அவருடைய உடைமைகளான சஃபரிங் துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் நோய்கள் எல்லாம் எனக்கு சொந்தமானவை நான் அதைத்தான் விரும்புகின்றேன் அதைத்தான் நான் சொத்தாக கருத விரும்புகின்றேன் துன்பப்பட வேண்டும் துன்பத்திலே வாழ வேண்டும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை போல துன்பத்தில் சாக வேண்டும் எனவே இயேசு கிறிஸ்துவை என்னுடைய மணமகனாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு சம்மதிக்கப் போகிறேன் பெற்றோர் சொன்னது போல என்னை அம்மா சொன்னது போல நான் திருமணம் செய்துள்ள போகிறேன் வேறு யாரையும் என்னையே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அம்மாவிடத்திலே போய் சொல்லுவார்கள் உங்களுடைய விருப்பப்படியே ஒரு செல்வந்தரை நான் திருமணம் செய்ய போகிறேன் அவர் வேறு யாரும் அல்ல கிறிஸ்து இந்த உலகத்திலே செல்வமிக்க அந்த மனிதர் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் என்னுடையதாகும் நீங்கள் விரும்பியது போல அவருடைய சொத்துக்கள் எல்லாம் என்னுடையதாக வேண்டும் அவருடைய துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் கண்ணீர் இரத்த வெள்ளம் எல்லாமே எனக்கு போதும் அதைத்தான் நான் அனுபவிக்க விரும்புகிறேன் இயேசு மட்டும் எனக்கு போதும் இயேசு மட்டும் எனக்கு போதும் இயேசு மட்டும் எனக்கு போதும் வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை இந்த உலக இன்பங்கள் எதுவுமே எனக்கு தேவையில்லை இயேசு மட்டும் எனக்கு போதும் என்று அடாப்படியாக உறுதியாக சொன்னாள் அன்புக்குரியவர்களே பெற்றோர்கள் சம்மதிக்கவில்லை வளர்த்தவர்கள் சம்மதிக்கவில்லை கடைசியாக இயேசுவை அடைவதற்கு ஒரே வழி என்ன வழி என்பதை ஆழ்ந்து சிந்தித்தாள் தியானித்தாள் ஜெபத்திலே அவளுக்கு அருளப்பட்டது அண்ண குட்டி என்ன செய்ய வேண்டும் அல்பொன்சம்மாள் இந்த திருமணத்திலிருந்து தப்ப வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்போது அவளுக்கு ஒரு சிந்தனை வருகின்றது இந்த செல்வந்தர்கள் எல்லாம் என்னை திருமணம் செய்வதற்காக எதற்காக வருகின்றார்கள் நான் அழகாக இருப்பதனால்தானே ஒருவேளை நான் அழகில்லாமல் இருந்தால் ஒருவேளை நான் ஒரு ஊனமுற்றவளாக இருந்தால் என்னை திருமணம் செய்ய வருவார்களா வரமாட்டார்கள் எனவே நான் நல்ல ஒரு வழியை கண்டுபிடித்து விட்டேன் திருமணத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நான் நல்ல ஒரு வழியை கண்டுபிடித்து விட்டேன் என்று ஆனந்தத்திலே வெளியே வருகின்றாள் மகிழ்ச்சியோடு வெளியே வருகின்றாள் என்ன செய்கின்றாள் தீக்குளியிலே தன்னுடைய காலை வைத்து வேக வைக்கின்றாள் தன்னுடைய காலை சுட்டு எரிக்கின்றாள் போல தீப்பட்டாலே தீக்குச்சி போது தீப்பட்டாலே கை எவ்வளவு வேதனை இருக்கும் என்று தெரியும் அன்னக்குட்டி அல்பொன்சம்மாள் தன்னுடைய காலை தீக்குளியிலே இட்டு காலை வேக வைக்கின்றாள் காலை கருக வைக்கின்றாள் எல்லோரும் ஓடி வருகின்றார்கள் ஐயோ அன்னக்குட்டியுடைய கால் எரிந்து விட்டதே கால் விட்டதே என்று எல்லாரும் அலறுகின்றார்கள் லட்சுமி குட்டி ஓடி வருகின்றாள் ஏமா அப்படி செய்தாய் என்று கேட்கின்றாள் அப்போது அல்போன் சம்மாள் பதட்டம் இல்லாமல் சொல்லுவார்கள் திருமணத்திலிருந்து தப்பி தான் நான் அருமையான ஒரு வழியை கண்டுபிடித்து விட்டேன் என்னுடைய கால் எரிந்து விட்டது என்னுடைய கால் கரிகாலாகிவிட்டது என்னை எவன் என் மேல் திருமணம் செய்ய போகிறான் ஊனமுற்றவள் கால் கருகியவள் என்று எல்லாரும் என்னை விட்டு விடுவார்கள் என்று அப்போதுதான் அவளை வளர்த்தவர்களுக்கு தெரிந்தது உலக பற்றற்றவள் அல்போன்சாள் உலக இன்பத்தில் பற்றற்றவள் அல்போன்சாள் திருமண இன்பத்தை அவள் அனுபவிக்க விரும்பவில்லை செல்வத்தை சேர்க்க விரும்பவில்லை சொகுசாக வாழ விரும்பவில்லை என்பதை உணர்ந்து கொண்டார்கள் சரி உடைய விருப்பத்தின்படியே நீ துறவியாகவே செல் என்று கண்ணீர் மடத்திலே அவளை சேர்ப்பதற்கு அவளுக்கு அனுமதி கொடுத்தார்கள் அன்புக்குரியவர்களே எல்லாரும் அந்த நேரத்தில் தான் உணர்ந்தார்கள் உலக இன்பத்தில் பற்றற்றவள் புனித அல்பன் சம்மாள் என்று ஏன் திருமணத்தை அல்பன் சம்மாள் வருத்தார்கள் திருமணம் என்பது மோசமானது என்பதற்காக அல்ல திருமணம் செய்து கொள்வது பாவம் என்பதற்காக அல்ல திருமணம் செய்து கொள்வதனால் பயம் எப்படி திருமண வாழ்வு அல்ல திருமணம் செய்கின்ற போது பல கஷ்டங்கள் வரும் குடும்ப வாழ்வு பல கஷ்டங்கள் அந்த கஷ்டங்களினால் அல்ல அவள் திருமணத்தை தவிர்த்தது எதற்காக திருமணத்தை தவிர்த்தாள் என்றால் ஆன்மீக தாகம் இறைவனோடு நெருக்கமான உறவு கொள்வதற்காக தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே தான் அந்த அல்பொன்சம்மாள் உலக பற்றவளாக திருமணத்தை துறந்தவளாக வாழ்ந்தாள் அவளுக்கு உதவியாக இருந்தது இரண்டு வேத வாக்கியங்கள் அவள் பற்றற்ற வாழ்வு வாழ்வதற்கு திருமணத்தை தூக்கி வீசுவதற்கு அவளுக்கு துணை புரிந்தது இரண்டு வேத வாக்கியங்கள் அன்புக்குரியவர்களை ஒன்று மத்தையுணர் செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாவது வாக்கியம் அதில் என்ன படிக்கின்றோம் சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள இயலாதவர்களாக இருக்கின்றார்கள் வேறு சிலர் மனிதரால் அவற்றுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள் சிலர் விண்ணரசுக்காக அந்நிலைக்கு ஆளாக்கி கொள்ளுகின்றார்கள் எனவே அல்பன்சால் விண்ணரசுக்காக இறையாட்சிக்காக இறைவனுக்காக அந்த நிலைக்கு தன்னையே ஆளாக்கிக் கொள்கின்றாள் திருமணத்தை துறக்கின்றாள் அவள் பிறப்பினால் திருமணத்தை இயலாதவள் அல்ல அல்லது போசினால் அவள் செய்யப்பட்டவள் அல்ல மாறாக இறை ஆட்சிக்காக தானாக விரும்பி அவள் திருமண துறவை ஏற்றுக்கொண்டாள் எனவே அதற்கு துணையாக இருந்தது இந்த விவிலிய வார்த்தை என்று சொல்லப்படுகின்றது இரண்டாவது இறை வார்த்தை திருமணத்தை தூக்கி அறிவதற்கு உதவி செய்த இரண்டாவது இறைவார்த்தை என்னவென்றால் மத்தை நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வாக்கியம் அங்கு என்ன படிக்கின்றோம் உன் வலது கை உனக்கு இடையூறாக இருந்தால் அதை வெட்டி எறிந்து விடு அல்பன் சம்மாளுக்கு இந்த வார்த்தை தான் மனதிலே உதித்தது உனக்கு வலது கை இடையூறாக இருந்தால் அதை வெட்டி எறிந்து விடு உனது வலது கண் இடையூறாக இருந்தால் அதை பிடுங்கி எறிந்து விடு என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை தியானித்து நான் பற்றற்ற வாழ்வு வாழ்வதற்கு திருமணத்தை தூக்கி வேண்டும் தூக்கி என்றால் தூக்கி எறிந்து விடு நீ பற்றற்ற வாழ்வு வாழ்வதற்கு எது தடையாக இருக்கிறதோ அதை தூக்கி எறிந்து விடு என்ற வார்த்தைகள் அவளுடைய உள்ளத்திலே ஒலிக்கின்றன எனவே இந்த ரெண்டு வார்த்தைகளின் தான் அவள் திருமணத்தையும் துறந்து உலக பற்றற்றவளாக அவள் வாழ்ந்து இன்று புனிதையாக உயர்த்தப்பட்டிருக்கின்றாள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை அவளுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக நாம் இங்கே கூடி வந்திருக்கின்றோம் இந்தியாவினுடைய புனிதை என்று சொல்லி பெருமை கொள்கின்ற நாம் அன்புக்குரியவர்களே இந்த புனிதை நமக்காக கொடுக்கப்பட்டவள் இந்திய மக்களுக்காக கொடுக்கப்பட்டவள் இந்தியாவுடைய விடுதலைக்காக கொடுக்கப்பட்டாள் என்றால் அது மிகையாகாது ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன் இந்தியாவுடைய முதல் புனித என்று போற்றப்படுகின்ற அல்பொன்சால் இந்தியாவினுடைய விடுதலைக்கு மிகவும் முக்கியமானவள் எப்படி என்றால் ஓரிரு மாதங்கள் தான் அவள் ஆசிரியராக பணியாற்றினாள் ஆசிரியராக பணியாற்றுகின்ற போது சின்ன பிள்ளைக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் தெரியும் அவளுடைய நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை முப்பத்தாறு ஆண்டுகள் இந்த காலகட்டத்திலே இந்தியாவில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருந்தது என்றால் சுதந்திர போராட்டம் சுதந்திர போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது எங்கு பார்த்தாலும் சுதந்திர தாகம் சுதந்திர போராட்டம் வெளியேறு விடுதலை விடுதலை என்று விடுதலை முழக்கங்கள் இடுகின்ற காலகட்டத்திலே தான் இவள் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த காலகட்டத்திலே தான் இவள் ஆசிரியராக பணியாற்றுகின்றாள் அங்கே பிள்ளைகளுக்கு விடுதலை தாகத்தை கொடுக்கின்றாள் சுதந்திர போராட்டத்திற்காக போராடுகின்றவர்களுக்காக ஜபிக்க தூண்டுகின்றாள் இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்று நாம் ஜபிக்க வேண்டும் என்ற பிள்ளைகிடத்திலே விடுதலை தாகத்தை கொடுத்தவள் அல்பொன்சம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அவள் இறக்கின்றாள் இறந்து ஒரு ஆண்டுக்குள் இந்தியா சுதந்திரம் பெற்றது எனவே இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு துணையாக இருந்தது புரிந்து அல்பன் சம்மாள் புரிந்து அல்பன் சம்மாள் இறந்து விண்ணகம் சென்று ஆண்டவடத்திலேயே வேண்டிக் கொண்டது இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்று எனவே இறந்த ஓராண்டுக்குள் இந்தியா சுதந்திரம் பெற்றது ஆகஸ்ட் ஜூலை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அவள் இறந்தால் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா விடுதலை பெற்றது எனவே இந்திய மக்கள் விடுதலை பெற்றதற்கு காரணம் அல்பன் சம்மாள் இந்த இந்திய மக்களுக்கு முதல் ஏற்படுத்தப்பட்டிருப்பது உண்மையிலேயே கடவுளுடைய ஒரு திட்டம் கடவுளுடைய திட்டம் எனவே இந்த மாபெரும் ஒரு புனிதையை பெற்று நாம் பெருமைப்பட வேண்டும் கத்தோலிக்க திருச்சபை நமக்கு இந்த புனிதையை கொடுத்திருக்கின்றது அந்த புனித நமக்காக பரந்து பேசுகின்றார்கள் துயரத்தின் தாய் வியாகுல அன்னை அன்னை மரியாள் என்று சொல்லுகின்ற அதே போல நம்ம எல்லாம் துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து வேதனையிலிருந்து விடுவிப்பதற்காக நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கின்றவள் அன்னை அல்பொன்ஸ் சம்மாள் அந்த அன்னையை நாம் பற்றிக்கொள்வோம் அந்த அன்னை இடத்திலே நாம் மன்றாடுவோம் அந்த அன்னை நம்முடைய கண்ணீரை துடைப்பாள் நம்முடைய வேதனைகளை துடைப்பாள் நம்முடைய துன்பங்களை கஷ்டங்களை நஷ்டங்களை எல்லாம் துடைத்து நமக்கு இனிமையான அன்பான அருளையும் ஆசிரியரையும் இறைவிடமிருந்து பெற்று கொடுப்பாளாக ஆமீன்